ஹலோ, இப்போ நம்ம ஓட்ஸ் தோசை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஓட்ஸ் ஒரு கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரவை 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கப் மோர், கொஞ்சம் திக்கான மோர், ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காலிஞ்சிஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, சீரகம் ஒரு கால் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிட்டிகை, தண்ணி தேவையான அளவு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓட்ஸை வந்து நல்லா வறுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து தோசை சுட போகிறோம். ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு டயட்டு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது ரொம்ப லோ கேலரி டயட். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்லேயே வரப்பட்டுறோம் பாருங்க. ஓட்ஸ் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இதுவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, ரவை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மோர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஒரு கெட்டியான மோர் பதத்தில் வந்து நம்ம கரைக்கணும். நல்லது, தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இப்படி தண்ணியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம தோசை சுடலாம். இப்போ நீங்கள் ஓரமாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஊற்றிக்கலாம். நல்லா தவா சூடாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுறோம். இந்த பக்கம் வேக வச்சு எடுப்போம். ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Thanks for watching.